பப்ஜி மதன் அவரோட கேஸ்லேருந்து இப்போ வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி யூடியூபர் ரொம்ப தவறாக யூஸ் பண்ணுறாரு, ஆபாசமாக பேசுகிறாரு, அப்புறம் பெண்களை ரொம்ப இழிவாக பேசுகிறாரு, பண மோசடி இப்படின்னு சொல்லிட்டு இத்தனை புகார்கள் வந்து அவர் மேலே ரொம்ப குமிஞ்சுது அப்படின்னு தான் சொன்னோம். அதோட 32 புகார்கள் வந்து அவர் மேலே கொடுத்துருக்காங்க, அதோட 32 சாட்சிகளும் கூட அவருக்கு எதிராக வந்து இருக்குது. இதை தொடர்ந்து சைபர் கிரைமும் பார்த்திங்கன்னா பப்ஜி மதன் அவர் மேலே வந்து 1600 பக்கத்துக்கு எஃப்ஐஆர் காப்பி வந்து கோர்ட்லேயும் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதோட பப்ஜி மதன் மேலே பார்த்திங்கன்னா குண்டா சட்டமும் கூட போட்டிருந்தாங்க. இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைதாபேட் ஹைகோர்ட்டில் வந்து பப்ஜி மதனை வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க. அந்த டைமில் பப்ஜி மதன் கூட சேர்ந்து அவங்க ஒய்ஃபு கிருத்திகாவும் வந்து ஆஜர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர் வந்து ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எங்கள் மேலே போட்ட 1600 பக்கத்துடைய எஃப்ஐஆர் காப்பியோட ஜெராக்ஸ் வந்து எங்களுக்கு வேணும், அப்போ தான் நான் வந்து இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜெராக்ஸ் தானே வேணும், ஜெராக்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 1600 பக்கத்துடைய எஃப்ஐஆர் காப்பியோட ஜெராக்ஸ் வந்து மதன் அவர்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மதனும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ ஜெராக்ஸ் காப்பி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மறுபடியும் வந்து 28 தேதி விசாரணை தொடங்கும் அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க.